My dear community people, Tamil Nadu la irukka the top most engineering college number 1 position endha college bro nu kettingina ellaru solradhu enna nu paathamna Anna University CEG campus NIR of ranking all India level la 14th position. Sila IITs a compare pannumbodhu CEG campus konjam mele irukum abdingama solam. So andha alavukku or standard ana or college nu solla complete a or superana placements kudukra college. Life e vera mari maarirum, lacha lachama kattavum thevailla. ஃபீஸும் மாட்ரேட்டாக தான் இருக்கும். இந்த காலேஜுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் தேவைப்படுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்ல போனோம்னா 180க்கு மேலே இருந்தீங்கனாலும் கூட இந்த வருஷம் சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் ப்ரிடிக்ஷனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வர போகிறாங்க. ப்ரோ மைனிங் இன்ஜினியரிங்கே எடுக்கிறேன்னு அதுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான கம்பெனிஸும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் டேர்னிங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். மறக்காமல் வீடியோவை 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த சிஇஜி கேம்பஸ்குள்ளே போகிறதுக்கான கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த சிஇஜி கேம்பஸ்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் நமக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், லைஃப்பும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்ஸை தாண்டியும் இங்கே இருக்க அலுமினிஸ் நிறைய பேர் நிறைய கம்பெனிஸில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களே ஓன் கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கான்டாக்ட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம், தென் அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரெடிக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சாய்ஸ் பில்லிங் வேணும்னா நீங்கள் விஷன் ஃபோர் செட்டிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்பை கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் 500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து எல்லாமே என்னென்ன விருப்பம் நீங்கள் கேட்குறீங்க, சிஎஸ் கேட்குறீங்களா, இசி கேட்குறீங்களா, இல்லை 10-15 டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சாய்ஸ் பில்லிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போன உடனே நமக்கு வாங்குற ஃபீஸ் என்னென்னு பார்த்தோம்னா அட்மிஷன் ஃபீஸ் 10,000 வாங்குறாங்க. ஸோ அது யூஸ்வலாக எல்லா காலேஜும் வாங்குறதா, பட் கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் இங்க ஃபீஸ் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். நான் ஜிசிடி சொல்லியிருப்பேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரொம்ப கம்மியான ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க அப்படி கிடையாது, நீங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா கட்டிதான் ஆகணும். ஒரு செமஸ்டருக்கு எய்டட் அண்ட் எஸ்எஸ் ரெண்டுமே இருக்கு. அதாவது எய்டட்ங்கிறது ஃபீஸ் கம்மி, 7,000 தான். சரிங்களா? செல்ஃப் சப்போர்ட்டடுங்கிறது ஃபீஸ் அதிகம், அது வந்து 14,000. சரிங்களா? ஸோ இதுக்கு 7,000 செமஸ்டர் ஃபீஸ் எய்டடுக்கு, எஸ்எஸ்க்கு செல்ஃப் சப்போர்ட்டட்னா எஸ்எஸ். ஸோ அதுக்கு 14,000. ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். கிளாஸ் எல்லாமே ஒன்னா தான் நடத்துவாங்க, ஒரே மாதிரி தான் கோச்சிங் இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். உள்ள போனால் ஸ்காலர்ஷிப், ஊரப்பட்ட ஸ்காலர்ஷிப் இங்கே வந்து கொடுத்துட்டு வராங்க. பிகாஸ் இது கவர்மெண்ட் காலேஜ், அட் த சேம் டைம் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜும் கூட. அதனால் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் அண்ட் நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இங்கே வந்து வேற ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா காஸ்ட் அண்ட் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு 9,000 கட்டுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் 10,000 ஃபார் அட்மிஷன் ஃபீஸ், 9,000 ஃபார் காஸ்ட் அண்ட் டெபாசிட். அண்ட் செமஸ்டர் ஃபீஸ்னு பார்த்தோம்னா டோட்டலாக 2 வருஷத்துக்கு சேர்த்து 15,000 கட்டுவீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 33,000 பக்கம் உங்களுக்கு ஆகும் டியூஷன் ஃபீஸ் மட்டும். ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்துட்டோம்னா 60-80,000 வரைக்கும் இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகும் அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வர மாதிரி தெரியுது. ஜிசிடியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வருது. ஏன்னா ஜிசிடியில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இங்கே கொஞ்சம் சேர்த்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையும் இந்த மாதிரி ஃபீஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். வைல் கம்பேரிங் டு ப்ரைவேட் காலேஜஸ் இது ரொம்ப கம்மியாக நமக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி த டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறனாலையும் இதை நம்ம சூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி தான். சிஇஜி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படிங்கிறதான் காலேஜோட நேம். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட். அண்ட் தென் இவங்க தனி சிலபஸ் வச்சு நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு வருவாங்க. சொல்ல போனோம்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். டாப் கம்பெனிஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டுமே வர கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. சொல்ல போனோம்னா இப்போ ஐஐடிக்கெல்லாம் பார்த்தோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்தால் அந்த கம்பெனிஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குமே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவுமே சிஇஜி கேம்பஸ்க்கு மட்டும்தான் வருவாங்க, மற்ற அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குலாம் இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் டயர் 1 காலேஜஸ்க்குள்ளே வரும். ஐஐடி வரும், தென் அண்ணா யூனிவர்சிட்டி வரும், தென் ஒரு சில பிஎஸ்டி எஸ்எஸ்என் இந்த மாதிரி இருக்க காலேஜ் தான் டயர் 1 காலேஜ்குள்ளே வரும். ஸோ இதனால் இந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த காலேஜஸ்க்கு மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிறதுனால இன்னுமே இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா கேட்டர்பில்லர், சாம்சங், டெக்ஸாஸ், வேதாந்தா, சீமன்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக்கு, அமேசான் இந்த மாதிரி இருக்க டாப் எம்என்சி ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து இந்த காலேஜ் கேம்பஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஆவரேஜ் மீடியன் பேக்கேஜ்னு பார்த்தோம்னா 7 LPA, அதாவது ஆவரேஜான பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு தேவையான கட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தலாம். மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக கேளுங்க. அதில் 2 தமிழ் மீடியம். ஸோ வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு சில காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் எல்லாத்தையும் விடவும் டாப்பாக இருக்குது இந்த காலேஜ் தான். ஸோ தமிழ் மீடியத்தில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு காலேஜ் தான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பயோமெடிக்கலுக்கு நான் வந்து பிசிக்கு சொல்ல போகிறேன், எம்பிசிக்கு சொல்ல போகிறேன், ஓசிக்கு சொல்ல போகிறேன், எஸ்சிக்கு சொல்ல போகிறேன். ஸோ 4 கம்யூனிட்டிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சஸ் சொல்ல போகிறேன். ஸோ முதல் நீங்கள் வந்து பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா பிசி கட் ஆஃப் நான் சொல்கிறேன்ல, ஸோ அதுலேருந்து -1 நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போது பிசிக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தலாம். 194 ஃபார் பிசி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்பிசிக்கு 193, ஓசிக்கு 195, எஸ்சிக்கு 189 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யூஸ்வலாக இது எல்லாமே கொஞ்சம் ஹையான கட் ஆஃப் ரேஞ்ச் தான் இருக்கும், பட் நான் சொன்ன 180+ வந்து கடைசியாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். சிவிலுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா 194 ஃபார் பிசி, 190 ஃபார் எம்பிசி, 195.5 ஃபார் ஓசி, 189.5 ஃபார் எஸ்சி கேட்டகரி. சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எப்பவுமே இங்கே தான் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகும்னு சொல்லலாம். அந்த ரொம்ப அதிகமான கட் ஆஃப் தேவை. 197.77 இருந்தால் இந்த வருஷம் இங்கே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டரில் 195 மேலே இருந்தீங்கன்னா எம்பிசியில் சான்ஸ் இருக்குது. 198.5 மேலே இருந்தால் ஓசியில் சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் போன டைமே இங்கே வந்து 197 தான் ஓசி வந்து கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 1.5 ஆகுது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தினால தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். மேபி கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் தேவைப்படும். எஸ்சி கேட்டகரி ஆகினீங்கன்னா 192. ஏன் அந்த ரீசன் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, rank 1, rank 2, rank 3 இந்த மாதிரி இருக்க டாப் மோஸ்ட் ரேங்க் எல்லாமே இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் சீட் கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலில் பார்த்தோம்னா சீட் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் இங்கே வந்து இது அதிகமான கட் ஆஃப் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஓகே, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெறும் 7000 தான் ஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 198.5 மேலே பிசி தேவைப்படும், எம்பிசிக்கு 196, ஓசிக்கு 199, எஸ்சிக்கு 195 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இசிஇ டிபார்ட்மெண்ட் 197 ஃபார் பிசி, 194.5 ஃபார் எம்பிசி, 198 ஃபார் ஓசி கேட்டகரி, 193.5 ஃபார் எஸ்சி கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். தென் ட்ரிபிள்இ போயிட்டோம்னா 194 ஃபார் பிசி, 192.7 ஃபார் எம்பிசி, அண்ட் தென் 196 ஃபார் ஓசி கேட்டகரி, 192 ஃபார் எஸ்சி. யூஸ்வலாக எஸ்சி கேட்டகரியாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த வருஷம் 190 மேலே தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இதுவே நம்ம இசிஇலேயே செல்ஃப் சப்போர்ட்டட் போயிட்டோம்னா 14,000 ஃபீஸ்னு சொன்னோம் இல்லையா ஒரு செமஸ்டருக்கு. ஸோ அங்கே வந்து 196 மேலே இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி இந்த வருஷம் சான்ஸ் இருக்கு. 194.7 மேலே தான் எம்பிசி சான்ஸ் இருக்கு. ஓசி வந்து பார்த்தோம்னா 197 மேலே, எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 191 மேலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுவுமே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. 192 மேலே இருந்தாங்கன்னா பிசி, 190 மேலே எம்பிசி, 194 மேலே ஓசி கேட்டகரி, 184.7 மேலே எஸ்சிக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 192 மேலே பிசி, 189 மேலே எம்பிசி, அண்ட் தென் 194 மேலே ஓசி, 183 மேலே எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது இந்த வருஷம். ஆனால் இதுக்கு போன வருஷம்லாம் இதுக்கு ரொம்ப மவுஸ் கம்மியாக இருந்தது சரிங்களா, பட் இந்த வருஷம் சிஎஸ்ஐடி தான் மேலே இருக்குது. 196.75 மேலே இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி சான்ஸ் இருக்குது. 194.7 மேலே இருந்தால் எம்பிசி, 197.5 மேலே இருந்தால் ஓசி, 190 மேலே இருந்தால் எஸ்சி கேட்டகரி கிடைக்கிறான் சான்ஸ் இருக்குது. தென் இதுக்கப்புறம் பார்த்தா மெட்டீரியல் சயின்ஸ் 191 மேலே பிசி, 189 மேலே எம்பிசி, 192 மேலே இருந்தால் ஓசி கேட்டகரி சான்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரின்னு பார்த்தோம்னா 184 கிடைக்கிறான சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 194 மேலே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது பிசி கேட்டகரிக்கு. 192.7 ஃபார் எம்பிசி அண்ட் 196 ஃபார் ஓசி கேட்டகரி அண்ட் 189.9 ஃபார் எஸ்சி கேட்டகரின்னு சொல்லலாம். அண்ட் தென் மைனிங் இன்ஜினியரிங் இதுக்குமே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸுக்கு, சீட்ஸ் வந்து வெறும் 30 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 30 சீட்லையுமே 3-8 lakh வரைக்கும் நல்லா பேக்கேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா வேதாந்தா, ஜிஎம்சிஓ, தால்மியா, ராம்கோ, அதானி, அல்ட்ரா ட்ரெக் அப்படிங்கிற மாதிரி மைனிங் இன்ஜினியரிங்லேயே கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க. 190 மேலே இருந்தால் பிசி கேட்டகரி, 185 மேலே இருந்தால் எம்பிசி, 193 மேலே ஓசி கேட்டகரி, 180 மேலே எஸ்சி கேட்டகரிக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 192.5 மேலே பிசி கேட்டகரி, 189.5 மேலே எம்பிசி, 193 மேலே ஓசி கேட்டகரி, 181.5 மேலே எஸ்சி கேட்டகரிக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 185 மேலே இருந்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு சான்ஸ் இருக்குது.
182.7 க்கு மேல இருந்தீங்கன்னா எம்பிசிக்கு சான்ஸ் இருக்கு, அண்ட் தென் 190 மேல இருந்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு சான்ஸ் இருக்கு, 179 மேல இருந்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி சான்ஸ் இருக்கு. இப்போ தமிழ் மீடியத்துக்கு வரலாம். ஸோ இதுக்கு 182-183 இருந்தா கூட பிசி கம்யூனிட்டிக்கு இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள தமிழ் மீடியத்துக்குள்ள போகலாம். ஸோ தமிழ் மீடியம்ல நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல கோச்சிங்கும் இருக்கும். த சேம் டைம் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு பார்த்தலாம். சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் நம்ம படிக்கணும்னா, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் படிக்கணும்னா லாங்குவேஜ் ஃபுல்லாமே தமிழ் தான் இருக்கும், இங்கிலீஷே இருக்காது, ஆனால் சேம் சப்ஜெக்டாக இருக்கும். 186 வந்து இதுக்கான கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் பிசி கம்யூனிட்டிக்கு தேவைப்படும், 183.5 வந்து எம்பிசிக்கு தேவைப்படும். ஓசி கேட்டகரி போன டைம் ஃபில் ஆகல, பிகாஸ் யாரும் சூஸே பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 185 மேலே தேவைப்படலாம். மேக்ஸிமம் ஓசி யாருமே சூஸ் பண்ணுறதே கிடையாது தமிழ் மீடியத்தில், 175 மேல இருந்தா எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவே நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கணும்னா 183 வந்து பிசி கேட்டகரிக்கும், 190 வந்து எம்பிசிக்கும். ஸோ பிசி அண்ட் எம்பிசிக்கு இங்க பெரிய டிஃபரன்ஸ்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லலாம். தென் 174 மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், ஓவராலா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் கைஸ் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சாய்ஸ் பில்லிங் வேணும்னா நீங்க விஷன் ஃபோர் செட்டிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்பை கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் 500 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். உங்களுக்கு வந்து எல்லாமே என்னென்ன விருப்பம் நீங்க கேட்குறீங்க, சிஎஸ் கேட்குறீங்களா, இசி கேட்குறீங்களா, இல்லை 10-15 டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சாய்ஸ் பில்லிங் போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் கைஸ் மறக்காம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி பேசுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் டிபி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, டேக் கேர், பை.